friends, welcome back to my channel. I'm Kumari Shiv here. I hope last time போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னைக்கு டெய்லி யூசேஜ் ஆஃப் சென்டென்சஸ் என்னன்னு பார்க்கலாம். ஐ ஹோப் யூஆர் ஆல் இன் த பிங்க். என்ன திடீர்னு பிங்க்கு கேட்குறாங்க அப்படின்னு, ஏன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நான் டெய்லி யூசேஜ் ஆஃப் சென்டென்சஸில் கொஞ்சம் சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த சென்டென்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்டில் நான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியும். ஓகேங்களா? சரி, ஆல் ரெடி? கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது சிலவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அப்பா அத்தி போத்தா போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் இல்லை, எப்போது நடக்கிற ஒரு விஷயம், அத்தி போத்தாப்புல வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், இல்லை அத்தி போத்தாப்புல நீ ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த ஒரு இதுக்கு நம்ம என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். சென்டென்சஸ் என்ன சொல்லலாம், விசிட்ஸ் மை ஹவுஸ் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிலவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சில சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ இது ஒரு அரிய சந்தர்ப்பம், நீ இதை வந்து நழுவ விட்டுறாத. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது ஒரு அரிய சந்தர்ப்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அரிய சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் கையும் களவுமாக மாட்டிக்கிட்டான், கையும் களவுமாக மாட்டிக்கிட்டான். அதாவது அவன் செஞ்சுட்டு இருக்கும் போதே இல்லை திருடும் போதே அந்த என்ன பண்ணிட்டு இருந்தானோ, பிக் பாக்கெட்டு பண்ணுறானோ ஏதோ ஒன்று, அது வந்து கையும் களவுமாக மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம், ஹி வாஸ் காட் ரெட் ஹேண்டட் பை த போலீஸ். அப்படின்னா அவன் வந்து கையும் களவுமாக போலீஸாரால் மாட்டினான் அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? ஹி வாஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து வந்து ராஜ பரம்பரை, அவங்க வந்து பெரிய வீட்டு பையன் இல்லை ராஜ பரம்பரையில் பிறந்தவன், ராஜ வம்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, ஹி வாஸ் பார்ன் டு த பர்பிள். அப்படின்னா அவங்க வம்சாவழியாக ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி வாஸ் பார்ன் டு த பர்பிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு டாக்குமெண்ட்னே வச்சுக்கோங்களேன், சொத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டாக தான் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, பி இட் இன் பிளாக் அண்ட் ஒயிட், பி இட் இன் பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னா அதை வந்து எழுத்துப்பூர்வமாக இல்லை ஒரு டாக்குமெண்ட்டாக இல்லை ஒரு லெட்டர் மாதிரி இல்லை டைப் ரைட்டிங் பண்ணி அந்த மாதிரி பேப்பரில் எனக்கு எழுதி கொடு இல்லை ஒரு டாக்குமெண்ட்டாக கொடு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம், பி இட் இன் பிளாக் அண்ட் ஒயிட். உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சு, செம்ம அடி அடிபட்டு ரத்தம் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, உள்காயம் பட்டிருக்கு, த்ராஷ்ட் பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னா பயங்கரமாக அவனை வந்து செம்ம அடி அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி வாஸ் த்ராஷ்ட் பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம், நம்மளோட இங்கிலீஷ் க்வெஷ்சன் பேப்பர்லே வரும் சில வேர்ட்ஸ் கொடுத்துட்டு யூஸ் இன் சென்டென்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளும் நினைப்போம், எதுக்குடா இது 5 மார்க் தான், இதை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, நம்ம எந்த வேர்டுமே அதை சென்டென்சஸில் பயன்படுத்தினாதான் நமக்கு வந்து அது மனசில் நிற்கும். நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும்போதோ நமக்கு வந்து அந்த சென்டென்சஸ்லாம் ஞாபகம் வரும். நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பார்க்குறீங்க, அதோட முடிச்சுக்காதீங்க, இது உங்களுக்காக தான், உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான். இது மட்டும் இல்லை, என்னோடய ப்ரீவியஸ் டெய்லி யூசேஜ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் பாருங்கள். இந்த சென்டென்சஸில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார் கூடயாவது பேசும்போது கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் அடித்து விட முடியும். நான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்பேன்னு. ஸோ இப்போ இதில் ஒரு தீம் எடுத்து தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். எல்லா சென்டென்சஸ்லேயும் ஒரு ஒத்துமை இருக்குது, அது என்ன அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா?
So thank you so much for watching, and you all know that what you have to do, you have to like, share, comment, and the first time என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேங்களா? Until we meet again, use these sentences in life and be cheerful, happy. Take care. Bye-bye.